எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் சூப்பரான சுவையான சங்கரா மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது. இன்றைக்கி வந்து எளிய முறையில் மீன் குழம்பு செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே எப்படி கலர்ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். மீனில் உள்ள பக்கத்தில் உள்ள செதில் பிளான்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கடல் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நாட்டு மீன் மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருக்காது. தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து தேய்ங்க. மீன்லாம் நல்லா கழுவியாச்சு. அரை கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். கால் கப் தேங்காயில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய், அஞ்சு சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், மாங்காய், நார்த்தங்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, புளியை வந்து நல்லா கரைச்சி மூணு நடை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், உப்பு, இப்போ எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ தாளிச்சிடலாம். சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம், வெந்தயம் நல்லா செவந்துருச்சு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்ச குழம்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால நான் வந்து கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுங்க. மாங்காய் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ குழம்பு நல்லா கோச்சிருச்சு. இப்போ மீனும் நல்லா உடையில் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மாங்காவும் நல்லா வெந்துருச்சு, இப்போ இறக்கிக்கலாம். காரசாரமான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்.